எட்டு குமரகுருபரர் சுவாமிகள் கயிலை கலம்பகம், மதுரை கலம்பகம், காசி கலம்பகம் என்று மூன்று கலம்பகங்களை பாடி அருளியுள்ளார்கள். இவற்றுள் மதுரை கலம்பகம் மதுரையில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ சொக்கநாத பெருமான் மீது பாடப்பட்டதாகும். கலம்பகம் என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. களம் கூட்டல் பகம் என்று பிரிக்கலாம். இவற்றுள் களம் என்பது பன்னிரண்டையும் பகம் என்பது அதில் பாதி அதாவது ஆறையும் குறிக்கும். இவ்விரண்டையும் கூட்ட 18. புயவகுப்பு, மதங்கு, அம்மானை, காலம், சம்பிரதம், கார், தவம் போன்ற 18 வகை உறுப்புகள் அமைய பாடுபடுவது கலம்பகம் ஆகும். தேவர்க்கு 100 பாடல்களும், அந்தனருக்கு 95, அரசர்க்கு 90, அமைச்சருக்கு 70, வணிகர்க்கு 50, வேளாளர்களுக்கு 30 பாடல் அமைய பாடப்படுவதாகும். இந்நூல் 103 பாடல்களை கொண்டுள்ளது. வச்சநந்தி மாலை, இலக்கண விளக்க பாட்டியல், பன்னிரு பாட்டியல் ஆகியவற்றில் இதன் இலக்கணம் விளக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ குமரகுருபரர் சுவாமிகள் அருளி செய்த மதுரை கலம்பகம் பாடல் 1. காப்பு. புந்தித்தடத்து புலக்களிரோட புளிருதொந்தி தந்திக்கு தந்தை தமிழ்குதவென்பதின் தன்மலர்த்தூய் வந்திப்பதும் தனி வாழ்த்துவதும் முடி தாழ்த்து நின்று சிந்திப்பதும் அன்றி சித்தி விநாயகன் சேவடியே. இதன் பொருள், சித்தி விநாயக பெருமானின் திருவடிகளை குளிர்ந்த மலர்களை தூவி தலைகுனிந்து சிறப்பாக வாழ்த்துதலும் இன்றி மனமாகிய தடத்தில் உள்ள 5 புலன்களாகிய ஆண் யானைகள் அந்த இடம்பிட்டு ஓடுமாறு முழங்கும் பெரிய வயிற்றையுடைய யானை முகப்பெருமானிடத்தில் நின் தந்தையான சிவபெருமான் மீது நான் பாடும் கலம்பக நூலுக்கு வேண்டிய உதவியை செய்தருளுக என வேண்டுவது என்ன பயனை தரும்? அது சிறந்ததாகாது என்கின்றார்.